हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू अनिसास टाइम इनके नम्मा चैनल ला स्मोकी फ्लेवर ला मटन टिक्का इल्ला मटन बारबेक्यू एप्पडी वेनालुम सोल्ललाम अदु एप्पडी पण्रदुन्नु तान पार्क्क पोरोम आना ना इनके एयर फ्रायर ला पन्नी कामिक्किरेन वांग एप्पडी पण्रदुन्नु पार्कलाम अदुक्कु ना इप्पो ओरु अरै किलो मटन एडुत्तिरुक्केन இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க mix பண்ணி ஒரு 1 மணி நேரம் அது ஊறட்டும் இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஏர் ஃப்ரையர்ல ஒரு 3 நிமிஷம் போல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதல கொஞ்சமா oil தடவிக்கிறேன் oil தடவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 3 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு அது ஆஃப் ஆயிடும் மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு அதல அந்த மட்டன் எல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப நிறைய வைக்காதீங்க அந்த ஃபுல்லா அதல அந்த பேன்ல எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப அடைச்சு வைக்காதீங்க எல்லாமே அந்த பேன்ல படுற மாதிரி வைங்க வச்சாச்சு அவ்வளவுதான் வச்சிட்டு நான் ஒரு 20 நிமிஷம் போல வச்சிருந்தேன் இப்போ நல்ல grill ஆயிடுச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஒரு 5 minutes கூட எக்ஸ்ட்ரா வைக்கலாம் சோ நான் மறுபடியும் வச்சிட்டேன் அதுக்குள்ளரே இப்போ நல்ல மொறுவிடுச்சு அவ்வளவுதான் குயிக்காவே ஏர் ஃப்ரையர்ல ரெடி ஆயிடும் இப்போ நம்ம இதல கொஞ்சமா எலுமிச்சை சாறு புளிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பு கறி வச்சு சுட்ட மாதிரி நல்ல ஒரு ஸ்மோக்கி फ्लेவர் கொடுக்கிறதுக்காக சின்னதா கொஞ்சமா அலுமினியம் ஃபாயில்ல ஒரு கறியை நல்லா சூடுபடுத்திட்டு வச்சிட்டு மேலே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் அப்போ நல்ல ஒரு ஸ்மோக் வரும் அப்படியே மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் நம்மளோட ஸ்மோக்கி फ्लेவர் மட்டன் டிக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்ல உள்ளரெல்லாம் நல்ல வெந்திருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி புது वीडियोस பார்க்கணும் அனிசாஸ் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்